ராணி விலாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷி ராபிட் ஃபார்ம், நம்ம ஆல்ரெடி ராணி விலாக் சேனல்லையே நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். ரிஷி ராபிட் ஃபார்ம் கோயம்பேடு சென்னை பெட்டுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நல்லா சேல் மூவ் ஆகி இருக்குது. நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் கறி, அது முயலில் வர ரத்தத்தை வச்சு ஹேர் ஆயில். அந்த ஹேர் ஆயில் அப்படின்னு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? இல்லை, அந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அவர் நேச்சுரல் தான். நம்ம பாட்டிங்க முன்னோர்களே நம்ம சொல்லியிருக்கிறாங்க, முயல் ரத்தத்தை நம்ம தலையில தேய்ச்சி இது பண்ணா முடி வளரும். நம்ம சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏன்னா என்னுடைய யூஸுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அரி இது பண்ணுவோம், அதில் வர பிளட் வந்து வேஸ்ட் ஆகாம அது ஒரு காட்டன் கிளாத் அதுல போட்டு நம்ம டிக் பண்ணி எண்ணெயிலே வெயில்ல படாம எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நாளைக்கு இது பண்ணி எதுவுமே ஸ்மெல் எதுவுமே வராது. மரச்சக்கு எண்ணெய் அதை நம்ம பயன்படுத்தி அதுல சில மூலிகை பொடியெல்லாம் நம்ம சேர்த்து, சிலங்கனி பொடி அதெல்லாம், இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய முடிக்கு தான் நான் இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசல்ட் பார்க்கணும்ல, ஆனால் நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு தான் நம்ம யூவர்ஸ்க்கெல்லாம் நம்ம இது பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்து எப்படி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டினது. இப்போ வந்து ஹேர் எதுவுமே கொட்டலை, டேண்ட்ரப் கிடையாது, பொடுகு கிடையாது. முயல் ரத்தத்து ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோயம்பேடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராபிட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா ரெஷி ராபிட் ஃபார்மு. இந்த ஃபார்மோட வீடியோ வந்து 1 இயர் முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அப்போ வந்து ராபிட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ராபிட் பிளட்டு வச்சு ஒரு ஹேர் ஆயில் வந்து இவங்க ஓனாக ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஸோ முடி வந்து யாராக இருக்கலாம், கம்மியாக இருக்கோ, முடி வந்து உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முடி வந்து நல்லா வளரும். இது வந்து அவங்க பர்சனலாகவே யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்தோன்னு தான் இது வந்து இப்போது சேல்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஆஃபரும் கொடுக்குறாங்க. 100 ml வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா 50 ml வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் பியூராக உங்களுக்கு நேச்சுரல் ஃபார்மில் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது, அதே மாதிரி ரேபிட் மீட்டும் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேபிட்டு பெட்டுக்கு வேணும்னா கூட இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரேபிட் மீட் வேணும், கறி வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் ஆயில் வேணும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைன் டெலிவரி இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ வீடியோவில் போயிட்டு இந்த ஹேர் ஆயில் பற்றி, பெட்டு என்னென்ன இருக்குது, ராபிட் வந்து என்னென்ன சேல்ஸ்க்கு இருக்குது, அண்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. ஆமாம். ஓகே, உங்கள் ஃபார்ம் நேம் சொல்லிவிட்டு இந்த ஃபார்முக்கு எப்படி வரணும், எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ராணி விலாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ரிஷி ராபிட் ஃபார்ம், நம்ம ஆல்ரெடி ராணி விலாக் சேனல்லையே நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். ரிஷி ராபிட் ஃபார்ம் கோயம்பேடு சென்னை. ரிஷி ராபிட் ஃபார்முக்கு எப்படி வரணும்னா, நம்ம பூ மார்க்கெட் ஆப்போசிட்லேயே அம்மா உணவகம் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா லேண்ட்மார்க் வந்து தமிழ்நாடு சிக்கன் மட்டன் ஸ்டார். ஓகே, அங்கே வந்து அங்கே வந்துட்டு அப்புறம் ரைட் கட் பண்ணால் நம்ம ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்டுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நல்லா சேல் மூவ் ஆகி இருக்குது. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் கறி, அப்புறம் அது முயலில் வர ரத்தத்தை வச்சு ஹேர் ஆயில் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, இப்போ அந்த ஹேர் ஆயில் அப்படின்னு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? இல்லை, அந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அவர் நேச்சுரல் தான், ஹேர் ஆயிங்கிறது நேச்சுரல் தான். நம்ம முயலோட ரத்தம் இருக்குதுல்ல, நம்ம பாட்டிங்க முன்னோர்களே நம்ம சொல்லியிருக்கிறாங்க, முயல் ரத்தத்தை நம்ம தலையில தேய்ச்சி இது பண்ணா முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் நம்ம பாட்டிங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏன்னா என்னுடைய யூஸுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணோம்னா, கறி இது பண்ணுவோம், அதுல வர பிளட் வந்து வேஸ்ட் ஆகாம அது ஒரு காட்டன் கிளாத் அதில் போட்டு நம்ம டிக் பண்ணி எண்ணெயிலேயே வெயிலில் படாமல் எண்ணெயிலேயே ஒரு 2 நாளைக்கு இது பண்ணி அந்த கிளாத்து கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெயில்ல இது பண்ணாம
இல்லலயே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இது பண்ணி ஆமா இப்படியே வச்சிருந்தா என்ன ஸ்மெல் எதுமே வராது இப்போ நான் கையில தான் வச்சிருக்கறேன் எதுமே ஸ்மெல் எதுமே வராது இத இது ஒரு process ஓகே அடுத்து இதோட நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சாதாரண தேங்காய் எண்ணெய் நம்ம வாங்க கூடாது மரச்சக்கி எண்ணெய் அதை நம்ம பயன்படுத்தி அதுல சில மூலிகை பொடி எல்லாம் நம்ம சேர்த்து அதான் கரிசலாங்கண்ணி பொடி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய முடிக்கு தான் நான் இது பண்ணேன் ஓகே என்னுடைய முடிக்கு தான் நான் இது பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ரிசல்ட் பார்க்கணும்ல ஆனா நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு தான் நம்ம யூவர்ஸ்க்கு எல்லாம் நம்ம இது பண்ணணும் அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்து எப்படி இருக்குது ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டினது இப்போ வந்து ஹேர் எதுவுமே கொட்டல டேண்ட்ரப் கிடையாது பொடுகு கிடையாது எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது முயல் ரத்தத்து ஹேர் ஆயில வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுக்கப்புறம் சில விஞ்ஞானிகள் அந்த மாதிரி டாக்டருங்க நிறைய எனக்கு வந்து எஸ்ஆர்எஸ்சி மனவன் குரூப் சொல்லிட்டு ஒரு குரூப்ல போய் நான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி தான் அதுல முயலுக்கு இறைச்சியிலே இவ்வளவு நன்மைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுலதான் தெரிய வந்தது இப்ப வந்து அதுல வந்து ஜாயின் பண்ணி அதுல இருந்து இப்ப நம்ம வந்து முயல் இறைச்சி நாங்களே வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி நாங்களே போய் எடுத்துக்கிறோம் முயல் இறைச்சி எடுத்து இப்ப நாங்களே சாப்பிட ஆரம்பிச்சோம் முயல் இறைச்சியில வந்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது புரோட்டீன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் புரோட்டீன் அதிகமா இருக்கும் இப்ப ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க வந்து சோடியம் உணவு பொருள் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது ஆனா இந்த முயல்ல வந்து நம்மளுக்கு வந்து சோடியம் வந்து குறைவா இருக்குது அதனால இந்த முயற்கறியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதிகமா எடுத்துக்கலாம் ஆமா ஓகே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் நிறைய இது பண்ணிக்கலாம் நான் சொல்றது இதுவா இருந்தாலும் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் ஆமா ஓகே இப்போ மீட் எல்லாம் இங்க தானா இல்ல அதுக்கு மீட் நம்ம போய் நம்ம கறி கடையில போய் எப்படி போய் நம்ம போய் மீட் வாங்குறோமா அதே மாதிரியே நாங்க கட் பண்ணியே நம்ம குடுக்குறோம் அது ஏதாச்சும் டெலிவரி பண்றீங்களா டெலிவரி பண்றது கிடையாது அவங்களே வந்து வாங்கிட்டு போறாங்க சரி டெலிவரி வேணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா லாட்டா அந்த மாதிரி வாங்கினா கூட நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் ஓகே அது குவாண்டிட்டி எவ்வளவு சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க டெலிவரி பண்ணிடலாம் அது எத்தனை நாள் முன்னாடி உங்களுக்கு சொல்லணும் நாளைக்கு வேணும்னா ஈவினிங் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கால் பண்ணிரணும் ஓகே ஈவினிங் சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி காலையில நம்ம ஏலி காலையில தான் நம்ம வந்து முயல் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்ப நமக்கு நான் ஈவினிங்கே சொல்லிட்டாங்கன்னா நம்ம காலையில ரெடி பண்ணி கொடுத்துறோம் இந்த ஹேர் ஆயில் பிரைசிங் அதெல்லாம் எப்படி மேடம் கொடுக்குறீங்க ஹேர் ஆயில் வந்து இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ராணி விலாக் சேனல் யூவர்ஸ்க்காக நம்ம வந்து 100 ml ஹேர் ஆயில் வாங்குனா 50 ml ஃப்ரீ ஓ 100 ml வாங்குனா 50 ml ஃப்ரீ ஓகே ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க ஒரு ஆஃபர் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபர் தான் கொடுத்து நம்ம இது பண்ணோம் சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது சரி இன்னொரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஃபர் வந்து இப்போ கொடுத்துருக்குறோம் சரி மேடம் இது எப்படி யூஸ் பண்றது அதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா டவுட் இருந்ததுன்னா நமக்கு வந்து கேட்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல இது முயல் ரத்தம் அந்த துணியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த எண்ணெயில வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம் இப்ப வந்து முயல் ரத்தம் அப்படின்னா இது பண்ணா சில பேர் வந்து அதை கையில இது பண்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க அதுக்காக நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி இது பண்ணி வாங்கி ஓகே ஓகே இந்த மாதிரி நம்ம கையில வைக்க வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சாலே ஹேர் ஆயில் வரும் ஆயில் வரும் காலியாயிரும் ஒன் வீக்கு வந்து 3 times அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா உடனே வந்து இது வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தெரியாது ஏன்னா இது வந்து கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் கலப்படம் இல்லாத அது நம்மளுக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்லயே நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும் உடனே முடி வளரும் ஓகே முடி வளரும் உடனே நம்ம தேய்ச்சிட்டு 1 week தேய்ச்சிட்டு எனக்கு எதுவுமே ரிசல்ட் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு நானே ஒரு 2 months நான் இது பண்ணிக்கிட்டேன் 2 months நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறவங்க நம்மளுக்கே தெரியும் அதனுடைய க்ரோத் நம்மளுக்கே தெரியும்
சோ இப்போ இது வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா குளிக்கணுமா நம்ம அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம 1 hour 2 hour கழிச்சு கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம் ஓகே கோல்ட் அந்த மாதிரி எதுமே இது பண்ணாது ஓகே சரி நமக்கு வந்து தலையில தேய்ச்சிட்டு இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது சில நம்ம தேய்க்க வேணாம் அப்படியே ஒவ்வொருத்தவங்க லூஸ் கேர் அந்த மாதிரி விடுற பழக்கமும் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு ஒன்ஸ் தேய்ச்சிட்டு ஒரு 2 hour 3 hour கழிச்சு கூட நம்ம வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணனுமா இல்ல ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ஏனா இது 100 ml னால உங்களுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணாங்கனா எப்படியும் 1 week 3 டைம் 4 டைம் நம்ம யூஸ் பண்றதனால நமக்கு வந்து 15 நாள் அந்த மாதிரி வரும் 100 ml ஆமா 100 ml அதே மாதிரி ஆண்கள் வந்து யூஸ் பண்ணாங்கனா எப்படி 1 month அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஏனா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கம்மி தானே ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரே ரிசல்ட் தான் வரும் கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் ஆமா ஓகே சரி அப்புறமா ராபிட் வந்து சேல்ஸ்க்கு என்ன மேடம் இருக்கு நம்ம கிட்ட ராபிட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ்க்கு குட்டிங்க நிறைய சேல்ஸ் இருக்காங்க அப்புறம் 3 month 4 month இருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கறிக்கு மீட்டுக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு இருக்கு ஓகே மீட்டுக்கும் இருக்கு ஆமா ஓகே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டிங்க தான் இவங்க குட்டிங்க தான் சேலுக்கு இருக்காங்க ஓ இவங்க எல்லாம் சேல் ஆயிருக்கு ஆமா இவங்க எல்லாம் சேல் தான் ஓகே போன வீடியோல ஒரு ஆஃபர் வேற நீங்க கொடுத்தீங்க ஆமா ஆமா அது அது எப்படி மேடம் கஸ்டமர்ஸ் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க நல்லா இதுவரைக்கும் அந்த ஆஃபர் கேட்டுနေ இருக்காங்க கேட்டிட்டு தான் இருக்காங்க ஆமா சரி நம்ம வீடியோ போட ஏனா இது ஒன்னு சொல்ல மறந்து நம்ம போட மறந்தாச்சு 1 month அந்த மாதிரி தான் ஆஃபர் சொல்லல ஆமா அதனால என்ன பண்றாங்கன்னா இது வரைக்குமே கேக்குறாங்க ஆஃபர் ஆஃபர் இல்லீங்களா ஆஃபர் இல்ல சார் வீடியோ போட்டு ஒன்னடா பியர் ஆயிடுச்சு ஆமா அப்படி சொன்னா அப்படிங்களா சரி ஏதோ கமி பண்ணி பாத்து கொடுங்க அப்படி சொன்னா இந்த ஆஃபர் வந்து 1 month சார் இது 1 month 1 month இது தெளிவா சொல்லிட்டீங்க ஆமா 100 ml வாங்குனா 50 ml ஃப்ரீ நல்ல ரிசல்ட் என்னோட ஹேரே உதாரணம் கண்டிப்பா ஏனா லாஸ்ட் டைம் பாக்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது பட் இப்போ ஹேர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் அதிகமா இருக்கு ஆமா ஓகே ஓகே ஏனா நல்ல ரிசல்ட் வரும் சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்காதல மேடம் சைடு எஃபெக்ட் எதுமே இருக்காது சார் அதுதான் சோ தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம் தைரியமா யூஸ் பண்ணலாம் மேடம் உங்களை कांटेक्ट பண்ணனும்னா என்ன டைம்ல कांटेक्ट பண்ணது எப்ப வேணா நம்ம कांटेक्ट பண்ணலாம் நம்ம எனி டைம் कांटेक्ट பண்ணாலும் நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுப்போம் ஓகே சோ இப்போ இங்க வந்து விசிட் பண்ணனும் அப்படினா என்ன டைமிங்ஸ்ல வந்து விசிட் பண்ணனும் ஃபார்ம் விசிட் பண்ணனும்னா உங்களுக்கு காலைல ஒரு 10 ஈவினிங் ஒரு 5:00 ஓகே 10 to 5 வரைக்கும் ஆமா சோ அந்த டைம்ல எப்ப வேணாலும் வந்து வேணாலும் வரலாம் இல்ல ரொம்ப அர்ஜென்ட் அது மேல ரொம்ப அர்ஜென்ட் இந்த மாதிரி நாங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரோம் அப்படி சொன்னா கூட ஓகே தான் ஓகே ராஜா இது பண்ணிக்கலாம் ஓகே சோ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டே நான் இந்த டைமுக்கு வரேன் அப்படி சொன்னா அந்த டைமுக்கு நீங்க இருப்பீங்கல நம்ம ஃபார்ம் வீடும் கிட்டே இருக்கறனால பிரச்சனை கிடையாது ரொம்பவும் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு நமக்கு 7 மணிக்கு தான் ஜாப் முடியும் அப்படி சொல்றவங்க வந்து 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 வாங்கிட்டு போறாங்க 7 மணி 8 மணி கூட வந்து வாங்கிட்டு போறாங்க ஓகே டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 5 5 தான் ஓகே இப்போ இந்த ராபிட் கூட டெலிவரி பண்றீங்களா ஆமா நம்ம டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் வீட்டுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பெட்டுக்கும் வாங்குறவங்க டோர் டெலிவரி பண்ணிடலாம் இப்போ அவங்க வந்து இந்த கேஜஸ் அதெல்லாம் கேக்குறாங்கன்னா அதுவும் கேஜ் நம்ம பண்றது கிடையாது கேஜ் வந்து அவங்க தனியா வாங்கி ரெடிமேட் அந்த மாதிரி வாங்குறாங்க ஓகே நம்ம வந்து முயல் மட்டும் தான் டெலிவரி பண்ணுவோம் மேடம் இப்போ இன்னொன்னு ஒரு இது இப்போ நிறைய பேருக்கு வந்து ராபிட் ஃபார்ம் வைக்கணும் ஒரு இது இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் சப்போர்ட் கொடுக்க முடியுமா கண்டிப்பா நம்ம சப்போர்ட் கொடுப்போம் சார் அதான் நான் சொன்னல எஸ்ஆர்எஸ்சி மூலமா எனக்கு ஒரு விஞ்ஞானிகள் டாக்டர்கள் அந்த மாதிரி அறிமுகம் கிடைச்சதுனால இப்போ வந்து முயல் வந்து ஒரு இறைச்சிக்கான உணவு அப்படி சொல்லிட்டு எனக்கு அதன் மூலமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ அவங்க வந்து சங்கமே ஆரம்பிச்சிட்டாங்க முயல் இறைச்சி சங்கம் அதை நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த சர்டிஃபிகேட் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலி நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க மேடம் சாப்பிட்ற உணவே மருந்து அப்படின்னு ஆமாம் சார் ஓகே தமிழ்நாடு இறைச்சி முயல் விவசாயிகள் சங்கம் அப்படி சொல்லிட்டு சங்கமே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குது அதுல பெனிஃபிட் இருக்கு நம்ம சப்போஸ் நம்மளுக்கு சேல் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்டே சொன்னால அவங்களே வந்து எடுத்து போறாங்க ஓ அப்படியா ஆமா இப்ப நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு சங்கத்துல இருந்து நிறைய குடுக்குறாங்க அதனால எந்த பிராப்ளமே கிடையாது இந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்கறோம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணனும் சரி இத எடுத்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா என்ன कांटेक्ट பண்ணலாம் நான் வந்து இந்த சங்கத்துல கூட அவங்கள இணைச்சு விட்டுறேன் இது பண்ணி விட்டுருங்க சோ அந்த சப்போர்ட் கண்டிப்பா கொடுத்துருவீங்க ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுவீங்க சப்போர்ட் இல்ல எப்படி சேல் பண்றது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கண்டிப்பா சப்போர்ட் இருக்குது கண்டிப்பா மேடம் ஆமா ஓகே மேடம் ஓகே மேடம் எல்லாம் இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சோ பெஸ்டா பண்ணுங்க சோ லாஸ்ட் டைம்க்கு இந்த டைம்க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ பெஸ்டா பண்ணுங்க மேடம் ஓகே थैंक यू சார் थैंक यू மேடம்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, மேடம் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோட ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் தான். அது வந்து ரேபிட்டோட பிளட்டால் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல் தான், எதுவுமே கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது, 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்கிறதுனால தான் இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. 100 ml நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 50 ml வந்து ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 1 month வரைக்கும் மட்டும்தான். அண்டு உங்களுக்கு ரேபிட் வந்து பெட்டுக்கு வேணும்னா கூட இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்மை விசிட் பண்ணி வந்து பார்த்தாலும் சரி, இல்லை உங்களால் வர முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரியும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அண்டு ரேபிட் மீட் வேணும்னா கூட நீங்கள் இங்கே கேளுங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஒரு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து கூட வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா ரேபிட் மீட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க, நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளுக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாமே நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு பெட்டு வேணும்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹேர் ஆயில் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், மீட் வேணும்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஷி ராபிட் ஃபார்ம் வந்து கோயம்பேடில் தான் இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதில் போய் செக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டெலிவரி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், வித்தின் 1 or 2 days உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் ஏதாச்சும் நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரேபிட் ஃபார்ம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், அது எப்படி இது பண்ணணும், அதே மாதிரி ரேபிட்டெல்லாம் எப்படி இது பண்ணி சேல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரெஷி ராபிட் ஃபார்முக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.